السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله، ونشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وآله وسلم: من صام رمضان إيمانا واحتسابا أو غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் இலஹிக்க அருட்கொடையாக ரஹமத்துலில் ஆலமீனாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்து ஜித்த எமது உயிருக்கு உயிரான எமது உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியூன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹான வ தஆலா எங்கட வாழ்க்கையில மீண்டும் ஒரு ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் இன்று 19 நோன்புகளை நோற்ற வண்ணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை உடம்புல சக்திய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதற்கு நானும் நீங்களும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் எங்களையோட சென்ற வருடம் இருந்த எங்கட உமாவா இருக்கலாம், பாப்பாவா இருக்கலாம், எங்கட சகோதர சகோதரிகளாக குடும்ப உறவினர்களாக இருக்கலாம், இந்த எத்தனையோ பேர் எங்களை விட்டு வஃத் ஆகி இந்த கபருடைய வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏண்டவங்கட அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து இருக்கிறான். எங்களையோடு இரக்கமானவன், அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு மீண்டும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இதற்கு நானும் நீங்களும் அல்லாஹுக்கு எல்லா நிலைமைகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறதுக்கு கட்டாய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பிரியர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் பல சிறப்புகள் உள்ளடங்கிய மாதமா இருந்து கொண்டிருக்கிறது. பத்ர் யுத்தம் நேற்று முதலாத்து நாங்க பார்த்தோம். 17 நோன்பில தான் பத்ர் யுத்தம், இஸ்லாத்தினுடைய முதலாவது யுத்தம் நடந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுமையுடைய மாதம், ஹொரானுடைய மாதம், லைலத்துல் கதிர் இரவுடைய மாதம், இப்படி பல சிறப்புகள் உள்ளடங்கியதாக அல்லாஹ்வு சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் பல கண்ணியங்கள் நிறைந்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். அதே போலத்தான் இந்த ரமலானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்புடைய மாதம் வந்தா வேகமாக வீசக்கூடிய காற்று, வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் அதிகமாக, அந்த அளவு வேகமாக அதிகமாக சதகாக்கள தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீந்தாங்க என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய நன்மைகள் வேற, ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய நன்மைகள் வேற. ஒரு சுன்னத்தை செஞ்சா ஒரு ஃபர்ளுடைய நன்மை அல்லாஹ்வு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல
ஒரு ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்ல செஞ்ச நன்மையை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. இந்த என்ன விடயம் என்று சொன்னால், சதகாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரர்களே, ஏழைகள், கஷ்டவாளிகள், விதவைகள், அன்றாடம் கூலி வேலைகள் செஞ்சு சாப்பிடக்கூடிய எத்தனையோ கூலி வேலையாட்கள் எங்கட அவங்களோட ஊர்கள் இப்பாங்க, எத்தனையோ ஏழைகள், அனாதைகள், எத்தனையோ பேர் இஃப்தார் செய்ய சாப்பாடு இல்லாம, சஹர் சாப்பிட வசதி இல்லாம எத்தனையோ எங்களோட ஊர்கள்ல எத்தனையோ பேர் தவிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காய்க்கு இது எங்களுக்கு வர இருக்கின்ற பலாய் முசீபத்துக்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை, சிக்கல்களை எல்லாத்தையும் தடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஸதகது ரத்துல் பலாய் வரத்துல் கலாஹி, சதக்காய்க்கு பலாய் முசீபத்துகளை, எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாத்தையும் இந்த சதக்காய்கிதே இது தடுத்து விடும், இல்லாமலாக்கிவிடும். எங்களுக்கு பெரிய ஒரு நோய் வரண்டு வரக்கிது, நாங்க ஒரு ஏழை வாராரு, ஒருத்தர் எங்களோட வீட்டை தேடி வராரு, பஸ்ல போறோம் கையேந்தி எங்கள்கிட்ட ஹதியா கேட்கிறாரு, டவுன்ல போறோம் கையேந்தி மஸ்ஜிதுக்கு போறோம், மஸ்ஜிது வாசல்ல கையேந்தி எங்களோட சதக்காக்களை, தான தர்மங்களை கேட்கிறாரு. எங்களிடத்துல ஒரு 10 ரூபா, எங்களிடத்துல ஒரு 50 ரூபா தான் நிக்கிது, 100 ரூபா தான் நிக்கிது, எவ்வளவு நிக்கிது அவ்வளவு கொடுத்துட்டு போயிட்டோம். இந்த சதக்கா கொடுத்தது, இந்த சதக்காவுடைய கூலி அல்லாஹ் உலகத்திலே காட்டுவான். எங்களுக்கு வர இருக்கின்ற பலாய் முசீபத்துகளை, பிரச்சனைகளை, சோதனைகளை, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வர இருக்கிற நோய்களை, நொடிகளை, எங்களோட வீடுக்கு வர இருக்கின்ற கஷ்டங்களை, நஷ்டங்களை, வறுமைகளை எல்லாத்தையும் இல்லாமாக்குவான் நாங்க இந்த இடத்துல செய்த சதக்காவின் மூலமாக. நான் சொல்லிட்டு சொன்னா வரதுல் கலா, கலா கதிரை கூட மாத்தக்கூடிய சக்தி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதக்காக்கு வச்சிருக்கிறான் என்று ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அதனால கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டு மலக்குமார்கள் உலகத்துக்கு பூமிக்கு வந்து இறங்கி சொல்றாங்க, யாரெல்லாம் சதக்காக்களை, தான தர்மங்களை மக்களுக்கு உதவி செய்வாங்களோ, ஏழை ஏழை தேடி போய் அவங்களுக்கு பொருளாக, பணம் ரீதியாக இப்படி யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ, இவங்களுக்கு ரெண்டு மலக்குமார் இறங்கு துவா செய்யறாங்க. அதுல ஒரு மலக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கக்கூடியவருக்கு சொல்றாரு, அல்லாஹுமா அத்தி முன்ஃபீகன் ஹலஃபா, யாரெல்லாம் சொத்து செல்வாங்கல்ல, சதகாக்களை, தான தர்மங்களை ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு, மஸ்ஜிதுக்கு, அல்லாஹுக்கல்லோட தீனுக்காக வேண்டி, மதரசாக்களுக்கு, இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கு கொடுக்குறாங்களோ, இவங்களுக்கு ஒரு மலக்கு இறங்கி வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்து துவா செய்யறாரு, அல்லாஹுமா அத்தி முன்ஃபீகன் ஹலஃபா, யா அல்லாஹ் இவருடைய சொத்து செல்வங்களை பறக்க செய்யலாம், இவரோட வியாபாரத்துல பறக்க செய்யலாம், இவரை கஷ்டத்துல போற்றாத, இவரை நஷ்டத்துல போற்றாத, இவரை கடைசி வரைக்கும் செல்வந்தராகவே, கொடையாளியாகவே வாழ்ந்து, பிற மக்களிடத்துல கையெந்த வச்சிடாம, நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்து, சந்தோஷமா மூத்தாக்கி நின்று, ஒரு மலக்கு சதக்கா கூடிய சதக்காக்களை, தான தர்மங்களை கொடுக்கக்கூடியவருக்கு துவா செய்யறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னொரு மலக்கு வானத்துக்கு இறங்கி பூமிக்கு இறங்கி சொல்றாரு, அல்லாஹுமா அத்தி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் சதக்காக்களை, தான தர்மங்களை கொடுக்காம பதுக்கி அங்க இங்க பேங்க்ல மஷாலா என்ற எங்களோட சமூகத்துல கொடுக்கற பண்பு மஷாலா ஈக்கிறாங்க, ஆனாலும் அதிகமானவங்க கேட்டு வாரவங்களை விரற்ற சமூகமாக, தனவந்தர்களாக நிறைய சமூகத்துல எங்களோட பணக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும், நாங்க பாக்குறோமா இல்லையா, வீடுகளை தேடி வராங்க, எங்களோட கடைகளை தேடி, கடைகளுக்கு ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி வந்து கைகளை நீட்டுறாங்க. நாங்க கொடுக்கக்கூடிய சதக்கா எப்படி இருக்குது, மஷாலா கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு இருக்குது, நாங்க கொடுக்கறது 5 ரூபா 10 ரூபா இருந்து கொண்டிருக்குது. மஷாலா நாங்க வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சில பேரை விரற்ற ஏசி அனுப்பக்கூடியவர்களாக எங்களோட சமூகத்தில் நிறைய பேர் நான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும், யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுக்கு அந்த மலக்கு பதுவா செய்யறாரு, அல்லாஹுமா அத்தி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் இவரை சொத்து செல்வங்க நாசமாக்கிடு, அழிச்சிரு, பறக்கத்தை இல்லாமாக்கிரு, இவரை கஷ்டத்துல போட்டுடு, நஷ்டத்துல போட்டுடு என்று அந்த மலக்கு பதுவா செய்வாரார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் இந்த அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்கணும். கணிதக்குரிய பிரியாரிலே சகோதரர்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குமா, சுஹைத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்து ஃபகால லா, ஸஹாபா ஒரு ஸஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது எந்த ஏழையாக வைக்கலாம், கஷ்டவாளியாக வைக்கலாம், யாராவது ஒரு ஏதாவது உண்ட கேட்டாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இல்லைன்னு சொன்ன
இல்ல என்று சொன்ன பழக்கம் ஈந்து இல்லை என்று ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யார் எதை எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்துல கேட்டு வந்தாலும் எனக்கிட்ட இல்ல என்று விரட்டினதாக ஒரு சந்தர்ப்பம் கூட இல்லை என்று ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்று அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்களிடத்துல சொத்து செல்வங்கள் ஈக்கிது, மாஷா அல்லாஹ் வசதி வாய்ப்போட வாழ்றோம், வீடுகளோட வாகனங்களோட காணிகளோட இருக்கிறோம். ஆனாலும் ஏழைகளுக்கு கொடுக்கறது எங்களோட வாழ்க்கையில குறைவாக இருந்து கொண்டிருக்கிறதா பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரர்களே, எப்ப நாங்க எங்கட சொத்து செல்வங்களை கொடுப்போமோ அப்பா அல்லாஹ் எங்கட சொத்து செல்வங்களை பரக்கத்தை உண்டாக்குவான். ஹதீஸுல் குதிஸில் அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ஃபிக் யா இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்வதாக அன்ஃபிக் யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே நீ செலவழி, நீ எனக்காக நீ செலவழி. உன்ஃபிக் யா இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக், நான் உனக்கு செலவழிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில ஹதீஸில் குதிஸ் அல்லாஹ் சொல்வதாக கூறி காட்டினாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே நீ செலவழி, ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு, விதவைகளுக்கு, ஊர்ல இருக்கக்கூடிய சாப்பிட குடிக்க ஆடைகள் வாங்க இல்லாதவங்க, எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க எங்கட சமூகத்துல, எங்கட ஊர்கள்லயே எத்தனையோ பேர்கள் வீடு வசதி இல்லாம, கதவு இல்லாம வீட்டுக்கு, பாத்ரூம் வசதி இல்லாம, கரண்ட் இல்லாம, மூணு நேரம் சாப்பிட இயலாம, இஃப்தாரோட ஒழுங்கான முறையில திறந்து அழகான பசியார திறந்து இஃப்தார் செய்ய வசதி இல்லாம, சஹர் சாப்பிட இல்லாம, ஏதோ இருக்கிறத கொண்டு சாப்பிட்டு நோவு பிடிக்கக்கூடியவங்க எங்கட ஊர்ல எத்தனையோ பேர் அளிக்கிறாங்க. இன்றைக்கு சரியும் பொருட்கள்ல மாமிசங்கள்ட இறைச்சிகள்ட விலை எவ்வளோ உண்டுங்களே எல்லாருக்கும் தெரியும். இந்த பொருட்கள்ட விலை எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க இருக்கிறவங்க சாப்பிடுவோம், குடிப்போம், இஃப்தார் செய்வோம், சஹர் செய்வோம். இல்லாதவங்களோட நிலைமைகளை நாங்க எப்பயாவது நாங்க யோசிச்சிருக்கிறோமா? அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நோன்பாலிய யாரு ஒரு இஃப்தார், அதாவது நோன்பாலிய ஒரு நோன்பாலி யாரு ஒரு நோன்பாலிய இஃப்தார் நோன்பு துறக்க ஏற்பாடு செய்கிறாரோ, நோன்பு துறக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ, அந்த நோன்பாளிய கூலிய போல அந்த அவருக்கு நோன்பு பிடிச்ச என்ன நன்மையோ, என்ன நன்மை, என்ன கூலி எல்லாம் வச்சிருக்கிறானோ, அதே நன்மை அதே கூலி அல்லாஹ் நோன்பு திறக்க செஞ்சவருக்கும் அல்லாஹ் கொடுப்பதாக ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல அழகான முறையில சொல்லி காட்டிக்கிறாங்க. அதனால எங்களால குறைஞ்சல ஒரு நாளைக்காவது ஒரு நாளைக்கு ஒத்துற நாங்க இஃப்தார் ஏற்பாடு செஞ்சோம்னா 30 நாளைக்கு 30 பேர்கள் மஷாலா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒத்துறன் இல்ல மஷாலா எங்களை யால ஏழும் எத்தனை பேர் இருக்குண்டாலும். அதனால கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரர்களை, சதகாக்கள் அதிக அமதியமாக கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். எங்கட 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 சொத்து செல்வங்கள் அல்லாஹ் தந்தது, யாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சொத்து செல்வங்களோட, பணங்களோட, பட்டம் பதவிகளோட, வாகனங்களோட, வீடுகளோட, காணிகளோட யாரும் பிறக்கல. உலகத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல வெறுமனே ஒன்றுமே இல்லாம வந்தோம். துனியா விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்க மாஷா அல்லாஹ் கஃபன் துணி, கஃபன் துணிக்கிட்ட சேப்பு இல்லை, அந்த மாதிரி ஆடைய எடுத்துக்கொண்டுதான் உலகத்துக்கு நானும் நீங்களும் பிரிய போறோம். அதனால அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை மௌத்துக்கு முன்னால செலவழிச்சிட்டு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இம்மனைவருக்கும் நசீபாக்கணும். கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரர்களே, கடைசி நேரத்துல யாரெல்லாம் சதகாக்கள தான தர்மங்களோட சொத்து செல்வங்களை ஏழைகளுக்கு மக்களுக்கு கொடுக்கல அவங்க சொல்லுவாங்களாம், யாழ்லா என்ன மௌத்த கொஞ்சம் பிற்படுத்தி போடு, என்னைய துனியாக்கு திரும்ப அனுப்பு யா அல்லா. யாழ்லா சதகாக்களை தான தர்மங்களை கொடுத்துட்டு வாரே என்று மௌத்தாக்குடி சந்தர்ப்பத்துல, மௌத்துரை சந்தர்ப்பத்துல அந்த யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்க சொல்லுவாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல அழகான முறையில கூறிக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல வாய்ப்புகளை கேட்டு அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்புகளை தரப்போறதும் இல்லை. அதனால மௌத்துக்கு முன்னால எங்கட சொத்துக்களை செல்வங்கள்ல நோன்பு முடிய போகுது, நோன்பு முடியறதுக்கு முன்னால எங்களுக்கு பணம் ரீதியாக ஏழைகளுக்கு வீடு போய் தேடி கொடுக்க இயலுமா கொடுக்கறது அப்படி கஷ்டம். சரி, பொருட்கள் ரீதியாக அரிசி பருப்பு எதையாவது எதையாவது மாஷால் அன்றைக்கு தெரியும் என்னென்ன வீடுகளுக்கு என்னென்ன வீட்டு சாமான்கள் எந்த பொருட்கள் தேவை இந்த நோம்புடைய காலத்துல, அது பொதிகளாக பொருட்களாக பார்சலாக பெக் பண்ணி பார்சலாக எத்தனை வீடு, எத்தனை ஏழைகள், எத்தனை விதவைகள், எத்தனை கஷ்டவாளிகள், எத்தனை பேருக்கு சாப்பிட குடிக்க வசதி இல்லாம இருக்கிறாங்கன்னு நாங்க ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கிறது தனவந்தலாகிய நாங்க வீடுகளை தேடி போய் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்துட்டு வந்தோம் என்றால்லா எங்களை ஒரு நாளும் கஷ்டத்துல போட மாட்டான், எங்களை ஒரு நாளும் ஏழையாக்க மாட்டான். மௌத்து வரைக்கும் செல்வந்தராகவே, தனவந்தராகவே, கோடீஸ்வரனாகவே அல்லாஹ் வாழ வச்சு மௌத்தாக்குவான். கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரர்களே, எங்களோட சொத்து செல்வங்களை நாங்க எப்ப
கொடுக்கிறோம் அப்பதான் அதிகரிப்பான். கிணத்துல நாங்க தண்ணியை இறக்கி இறக்கத்தான் கிணத்துல தண்ணி ஊறும், அப்படியே இல்லையா? அத போலத்தை எங்க சொத்து செல்வங்களை நாங்க எப்ப அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாட தீனுக்காக வேண்டி, மஸ்ஜிதுக்காக வேண்டி, மதரசாக்களுக்காக வேண்டி கொடுக்கிறோமோ அப்ப அல்லாஹ் எங்கட சொத்து செல்வங்களை ஒருபோதும் குறைக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றா, லைன் சகரத்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபரத்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்றான், லைன் சகரத்தும் லஅஸீதன்னகும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உட சொத்து செல்வங்களை எல்லாத்துலயும் அதிகரிப்பை உண்டாக்குவேன். வலைன் கஃபரத்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்க என்னைய நிராகரிச்சனோட சொத்து செல்வங்களை ஏழைகளுக்கு கொடுக்காம பதுக்கி ஒதுக்கி ஒழிச்சு நாங்க மட்டும் அப்படி வாழணும், இப்படி வாழணும், நாங்க சாப்பிட்டா போதும், நாங்க இஃப்தார் செஞ்சா போதும், நாங்க சஹர் செஞ்சா போதும் என்று, நாங்க நாளைக்கு ஆடை நாங்க வாங்கினா மட்டும் போதும், நாங்க நல்லா இருந்தா மட்டும் போதும், யாரு எல்லாம் மக்களுக்கு கொடுக்காம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த அமைக்கிறாங்களோ அல்லாஹ் அல்லாட வேதனை அதபி லஷதீத், என் வேதனை கடினமானது என்று அல்லாஹ் அழகான முறையில கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பேரல சகோதரிகளே, பனு இஸ்ரவேலுடைய காலத்துல மூணு பேர் இருந்தாங்க. மனுஷருடைய காலத்துல முதலாவது தோல் நோயால, அதாவது வெண்குஷ்ட நோயால பாதிக்கப்பட்ட ஒரு அடியா இருந்தாரு. இரண்டாவதாக வலுக்கத்தல, தலையில முடி இல்லாத வலுக்கத்தலை என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. மூணாவது நபர் கண் குருடராக, பார்வை இல்லாத குருடனாக இருந்தார். இவ இந்த இந்த மூணு நபர்களிடத்திலையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்பினான், இவங்களை கொஞ்சம் போய் சோதிச்சுட்டு வாங்க அன்ட்டு அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பினார். அந்த மலக்கு உலகத்துக்கு வந்தார். முதலாவது தோல் நோயால பாதிக்கப்பட்ட அடியார்கிட்ட போனாரு. போயிட்டு கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொன்னாரு, நான் வருட கணக்காக பல வருடங்களாக இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்க இந்த தோல் நோயால எனக்கு இந்த தோல் நோய் இல்லாம போய் என் உடம்புக்கு அழகான நோய் வரணும், பசந்தான தோல் என்ன உடம்புக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அல்லாஹோட ஏற்பாடோட அல்லாஹோட முடிவோட அல்லாஹ் அந்த நபி அந்த மலக்கு என்ன செய்தார், உடம்ப தடாவுறாரு. அந்த அந்த தோல் நோய் இல்லாம போய் அழகான பசந்தான நோய் அந்த உடம்புக்கு அந்த அல்லாஹ் அழகான தோலை கொடுக்குறான். என்ன உங்களுக்கு சொத்து செல்வங்கள் வேணும் என்று அந்த மலக்கு கேட்கிறாரு. கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த தோல் நோயால பாதிக்கப்பட்ட அடியார் சொன்னாரு, எனக்கு ஒட்டகம் வேணும், குட்டிகளை விட்டு பிறக்கக்கூடிய சென ஒட்டகங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, மாஷா அல்லாஹ் தோல் நோய் இல்லாம போய் நல்ல நல்ல தோல் வந்துட்டு உடம்புக்கு ஒட்டகம் மாஷா அல்லாஹ் குட்டிகளை போட்டு பெரிய வசதிகளோடு சொத்து செல்வங்களோடு இருக்கிறார். ரெண்டாவது நபர்ட்ட போன அந்த மலக்கு போயிட்டு கேட்டார், உங்களுக்கு என்ன வருத்தம், என்ன ஏதாவது உதவிகளை செய்யணுமா? சொன்னாரு, நான் வருடக்கணக்காக என்ன முடியல, என தலையில முடி வளருது இல்லை, எனக்கு பசுந்தான முடி வரணும், அதை வாரணும், பசுந்து பார்க்கணும்னு சொன்னாரு. அல்லாட உதவியோட தலையை தலாவுறாரு, முடி கொடுக்கப்படுது, ஒட்டக அதாவது அவருக்கு மாடுகளை குட்டிகளை விடக்கூடிய மாடுகள் சொத்து செல்வங்க கொடுக்கப்பட்டுச்சு. மூணாவது நபர் அந்த மலக்கு போறாரு. போயிட்டு கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது உதவிகளை செய்யணுமான்ட்டு. அந்த மலக்கு சொன்னாரு, நான் வருடக்கணக்காக கண் பார்வை இல்லாம குருடனாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லாருக்கும் கண்ணை தந்திக்கிறேன், அல்லாஹ் அல்லாக்கு நன்றி செலுத்தணும். சொன்னாரு, எனக்கு கண் பார்வை இல்லை, என் உமா அப்பா பார்க்க இல்லாது, உலகத்தை பார்க்க இல்லாது, ஒன்று போய் பார்க்க இல்லாது, எனக்கு இந்த கண்ணை கண்ணை தாங்க, என்ன கண்ணை தாங்க அல்லாட்ட கேட்டு அல்லாஹ் கண்ணை கொடுத்தான். சொத்து செல்வங்களாக அவருக்கு அந்த மலக்கு ஆடுகளை கொடுத்தார், அல்லாஹ் ஆடுகளை கொடுத்தான். மாஷா அல்லாஹ் மூணு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக நோய்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மிச்ச காலத்துக்கு பின்னால அந்தே மலக்கு வாராரு. முதலாவது தோல் நோயால பாதிக்கப்பட்ட அடியாற்ற வந்து கேட்டாரு, நான் இப்படி கஷ்டவாளி, நான் வசதி இல்லாதவன், நான் ஒரு ஏழை, ஏதாவது விஷயங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் ஏசி விரட்டாரு, ஏண்ட ஒட்டகம் இதெல்லாம், ஏண்ட சொத்து செல்வம், நான் தரமாட்டேன், நான் சம்பாதிச்சது அப்படி என்று அல்லாஹ மறந்து பழைய நிலைமைய மறந்து இவர் ஏசி விரட்டிட்டாரு. அப்படியா, இதெல்லாம் அல்லாஹ் தந்தீன அல்லாஹ் அவங்கள பழைய நிலைமை காலாக்குவார் என்று சொல்லி வாய மூடல்ல, அல்லாஹ் அதை தோல் நோயை திரும்ப கொடுத்து சொத்து சொல்லுங்கள் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். இரண்டாவது நபர்ட்ட போனாரு, அவரும் ஏலா ஏசினார் விரட்டினார், இதெல்லாம் ஏண்ட மாடுகள் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தர இல்லை, நான் ஏண்ட ஏண்ட நான் சம்பாதிச்சது, அல்லாஹ் மறந்தாரு பழைய நிலைமை, அந்த நோயை மறந்தாரு, அல்லாஹ் மறந்து வாழ ஆரம்பிச்சார், அல்லாஹ் எடுத்துட்டான், புடுங்கிட்டான். மூணாவது நபர் கண் குருடர், அவர்கிட்ட போனாரு, அவர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாரு, நான் ஒரு காலத்துல பார்வை இல்லாம இருந்தேன்,
நான் சொத்து செல்வங்கள் எல்லாம் ஏழையா கஷ்டவாளியாக நான் இருந்தேன். இந்த ஆடுகள் எல்லாம் அல்லாஹ் தந்தது, என கண் பார்வை எனக்கு அல்லாஹ் தந்தது. உங்களுக்கு எவ்வளவு ஆடுகள் சொத்து செல்வங்கள் வேணுமோ எது வேணும்ண்டாலும் எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் அல்லாஹ் தந்தது என்றார் அல்லாஹ். அந்த மலக்கு சொன்னார், நான் ஒன்று கேட்டு வரல அல்லாஹ், உன் சொத்து செல்வங்கள் மேலும் பறக்க செய்வான் துவா சொல்லிட்டு போனார். அவர் கடைசி வரைக்கும் சொத்துக்கள் ஆடுகளோட கண் பார்வையோட வாழ்ந்தார். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், லைன் சகரத்தும் லஅசீத் என்னக்கும், எங்களுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் அதிகரிப்போம். ரெண்டு பேர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்ததை மறந்தாங்க. ஒட்ட கொடுக்கப்பட்டவரும் மாடு கொடுக்கப்பட்டவரும் அல்லாஹ் நன்றி செலுத்த மறந்தாங்க. அல்லாஹ் புடிச்சான் அதபி லஷதீத். மூணாவது நபர் நன்றி செலுத்தினார், அல்லாஹ் அவருக்கு அதிகரிச்சான். அதனால எங்கட சொத்து செல்வங்கள் எங்களுக்கு சொந்தம் அல்ல. ஏழைகள் இப்ப நோன்பு முடியறதுக்கு முன்னால் நாளைக்கு 20 நோன்பு ஆகுது. அதனால ஒவ்வொரு ஊர்களையும் கஷ்டவாளிகள் ஏழைகள் சத்தியமாக நிச்சயமாக ஈக்குறாங்க. வெளியில சொல்ல முடியாதவாறு அவங்களோட கண்ணியம் குறைஞ்சிருமே, அந்தஸ்து போயிட்டுருமே. வெளியில அங்கத்துல மசாலா உடுப்பாங்க, பசந்தா உடுப்பாங்க, குடிப்பாங்க. ஆனா அவங்களோட வீடுகள்ல ஆலாத்துக்களை நாங்க தேடி ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்றா கவலைக்குரிய நிலைமையா. வீடுகள் ஒரு சாமான்கள் ஆக்குறதுக்கு இல்லாத நிலைமை. இஃப்தார் செய்ய ஒரு ட்ரிங்க்ஸ் அழகான முறை நோம்பு திறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில எத்தனையோ பேர் எங்களோட ஊர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தந்த சதக்காக்களை தான தர்மங்கள் அல்லாஹ் கண்டு கொடுப்போம். எவ்வளவு சதக்காக்களை தான தர்மங்களை செய்யும் அவ்வளவு செய்வோம். அல்லாஹ் நிச்சயமா சத்தியமா நோன்புடைய மாசத்துல கொடுக்குற சதக்காய்க்குதே ஆக பெரிய சதக்காய்ந்து கொண்டிருக்குது. சொன்னாங்க, சொன்னாங்களே வேகமா வீசக்கூடிய காற்றை விட விசேஷம் கொடுத்தாங்க. நாங்களும் நாங்க எங்கட கேமுத்துரி நாளையில நம்பி சொன்னாங்க, ஏழு பேருக்கு நிலை இல்லாத அந்த ஏழு இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா அவனுடைய நிழலை கீழால ஏழு பேருக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒன்று தான் வலது கரத்தால கொடுத்த சதக்கா, இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுத்தாங்க. யாரெல்லாம் உலகத்துல சதக்காக்களை தான தர்மங்கள் செஞ்சாங்களோ அல்லாஹ் அந்த அடியாருக்கு கியாமத்துரி நாளையில அவனுடைய நிலை அரசுடைய நிலை கீழால அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதனால கண்ணியத்துக்கு சோதனையிலே நாங்க கொடுக்கக்கூடிய சதக்கா எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மாத்திரம் ஆயிக்கணும். இஹ்லாஸோட கொடுக்கணும். ஊர் உலகத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் காட்டி கொண்டு நான் ஹாஜியார், நான் தான் கொடுத்தேன், நான் தான் இந்த பள்ளியை கட்டினேன், நான் தான் இந்த வீடை கட்டி கொடுத்தேன், நான் தான் இந்த மதரசாவை கட்டி கொடுத்தேன், எல்லாம் நான் என்று பேருக்கு புகழுக்கு கொடுக்காம அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸோட மன தூய்மையோட கொடுப்போம். அல்லாஹ் கடைசி வரைக்கும் தனவந்தர்களாகவே பணக்காரர்களாகவே வாழ வச்சு அல்லாஹ் மோசம். அதனால கண்ணியத்து குறிப்பிட்ட சகோதரர்களே, இருக்கக்கூடிய கொஞ்சம் கால நோன்புகள்ல எங்களோட சதக்காக்களை தான தர்மங்களை ஏழைகளுக்கு கஷ்டவாளிகளுக்கு கொடுத்து நல்ல அடியால வாழ்ந்து நல்ல அடியால மௌத்தா கூடி பாக்கி தல்லா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லா ரப்பி ரஹ்மானே கபுல் செய்து கொள்ளியா அல்லா. எங்களோட சதக்காக்களை தான தர்மங்களை மௌத்துக்கு முன்னால ஏழைகளுக்கு கஷ்டவாளிகளுக்கு மதர்சாக்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கு விதவிகளுக்கு கொடுத்துட்டும் மௌத்தா குடி பாக்கியத்தை அல்லாஹ் இம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. ஆமீன் ஆமீன் வாஹ்தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.